தி ஆஃபர்ஸ் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி மே வரை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா எந்த சேராத ஒரு அணிசேரா கொள்கையை தான் வந்து பல வருஷங்களாக இருக்கு இருந்தாலும் இந்தியாவுக்கு இப்போ சர்வதேச அளவில் இந்தியாவை பார்த்து பல நாடுகள் மிரண்டு போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய நட்பு இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய நட்பு இந்த ரெண்டுமே வந்து ஒரு நாட்டுக்கு எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதா வந்து உலக அளவில் பெரிய விஷயமா வந்து இந்தியா மேலே பார்க்கப்படுது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ வணக்கம் சோனியா வணக்கம் ஆர்ஜி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எப்படி ரெண்டு நாடுகளுடையும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு நாடுகளோடையுமே வந்து இந்தியாவுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கா இருந்து இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து ரஷ்யா இருந்து இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் யூஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யூஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் கடைசியில் எண்டில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்கல் கோஆப்ரேஷன் நிறையா கம்பெனிஸ் வந்து யூஎஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு நிறையா இந்தியன் கம்பெனிஸ் வந்து அங்கே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரேடுன்னு பார்க்கும்போது வந்து ரஷ்யாவோட நிறையா வந்து ர இந்தியா ட்ரேட் பண்ணுறாங்க ஆனால் அதெலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது ஆனால் யூஎஸோடு பண்ணுறது அப்படி இல்லை வேறு வேறு செக்டாரில் என்னென்ன பண்ண முடியுமோ எங்கெங்கேருந்துலாம் வந்து வாங்க முடியும் வைக்க முடியும் அந்த மாதிரி எல்லா வகையான ட்ரேடுமே வந்து பண்ணுறாங்க ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த ட்ரேடோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் ஆனால் இப்போது க வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வருஷத்துலேயே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் இருக்குது ஸோ பயங்கரமாக கூடியிருக்கு அது ஒரு கிராஜுவலாக கூடுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பயங்கர டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கண்ணால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து யூஎஸோட வந்து இந்தியா டைல இருக்குது ரொம்ப இந்த ட்ரேடு விஷயத்தில் ஸோ அப்படி பார்க்கும் போது ரொம்ப முக்கியமான கோஆப்ரேஷன் வந்து யூஎஸ் கூட வந்து இந்தியாவுக்கு இருக்குது ரஷ்யா கூடயும் நமக்கு வந்து ரொம்பவே அதிகமான பெனிஃபிட் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம மிலிட்ரி டிஃபென்ஸஸ் டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேக்ஸிமம் ரஷ்யா கிட்டே தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி படி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடுங்கிறது தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸை வந்து தொட்டு இருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த டார்கெட் தான் வச்சிருந்தாங்க அந்த டார்கெட்டை இப்போ கிராஸ் பண்ணிருச்சு அடுத்தபடியாக டார்கெட்டாக என்ன வச்சிருக்காங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ட்ரேடுங்கிறது ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸாக இருக்கணும் ஆனால் யூஎஸ் இந்தியா கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருந்தாலுமே இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு மேக்ஸிமம் பேக்கப் பண்ணுறதுனா அது ரஷ்யாவாக தான் இருக்காங்க இந்தியன் ஆர்மியில் வந்து செவன்டி நைன்டி பர்சன்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யாவிலேருந்து தான் வந்துட்டு இருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸாக இருக்கட்டும் ஏகே ஃபார்ட்டி செவன் நார்மலாக எந்த எந்த ஒரு மிலிட்டரி பர்சனாக இருந்தாலும் அவங்க வச்சுருப்பாங்க இப்போ ஏகே டூ நாட் த்ரீக்கான ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க அதை தாண்டி நம்ம ரீசெண்ட்டாக வாங்கின ரஃபேல் விமானங்கள்லேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்ப ரீசென்ட்டாக அதுக்கான ஃப்ளைட்டுக்கான ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு அது தாண்டி சுகோய் எஸ் யூ தேர்ட்டி எம்கேஐ அந்த மாதிரியான ஃப்ளைட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ரஷ்யா கிட்டே தான் வாங்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி மிலிட்டரி டிஃப எக்யூப்மெண்ட்ஸ்னு தடுறத தாண்டி இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் வந்து செவன்ட்டி பர்சென்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரஷ்யா தான் வாங்கிட்டு இருக்கோம் இந்தியன் நேவில ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரஷ்யா தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து ரொம்பவே ஒரு பேக் போனாகவே இருக்குது இந்தியனுடைய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு அதை தாண்டி நம்ம வான்வழி தாக்குதல்லாம் நடத்தும் போது டி நைன்டி டேங்க்ஸு டி செவன்டி டூ டேங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரஷ்யா தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பெரிய பேக்கப் கொடுக்கறதுனா அது இந்தியா ரஷ்யா ட்ரேடாக தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சது ரெண்டு நாடுகளுமே யூஎஸும் சரி ரஷ்யாவும் சரி இந்தியாவோட போட்டி போட்டு நம்ம தான் வந்து அவங்களோட வியாபாரம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க ரெண்டும் வந்து நம்ம சைடு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்மளை நம்ம சைடில் எப்படி இன்வோங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற டார்கெட் வச்சு அவங்க ரெண்டுமே மூவ் பண்ணி போகிறதுமே வந்து இந்த விஷயத்தில் தெரிய வருது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து இந்தியன் ஆர்மியில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து ரஷ்யன் இருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இருந்து வாங்குகிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து உலக நாடுகள் முழுக்க எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவுமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா யூஎஸ்டேருந்து மீதி டென் பர்சன்டேஜ் வாங்குறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யாட்ட வாங்குகிற எல்லா ஆயுதங்களுமே வந்து சோவியத் யூனியன்ல யூஸ் பண்ணப்பட்ட ஃபார்முலா தான் இன்னுமே வந்து தயாரிக்கப்பட்டுட்டு இருக்கு சோவியத் முடிஞ்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு சோ அப்படி இருக்கும்போது மாடர்னைஸ்டா எந்த வெப்பன்ஸுமே நம்ம சைடு இல்லையா அப்படின்னு யாருமே கொஸ்டின் பண்ணியறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ரிலேட்டடாக மாடர்னைஸ்டான வெப்பன்ஸை எங்கே வாங்க முடியும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஆப்போசிட்டில் யுஎஸில் தான் வாங்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய வெப்பன்ஸ் வந்து யூஎஸ்ஐலேருந்து மாடர்னைஸ்டாக வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அந்த டென் பர்சன்டேஜ் நம்ம ஏன் விட்டுருக்கோம் அப்படின்னா அதுவுமே ரஷ்யாட்ட வாங்கிக்கலாம் கேட்கலாம் ஆனால் மாடர்னைஸ்டான வெப்பன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதால வந்து நம்ம அங்கே வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போது யூஎஸ்லேருந்து வாங்குகிற ரொம்ப மாடர்னைஸனாக வெப்பன்ஸு இராணுவ தளவாடங்கள்னு சொல்கிற மாதிரி விஷயம்னா சிங்க்கொங் ஹெலிகாப்டர்ஸு அப்புறம் வந்து அப்பாச்சி இன்னுமே வந்து சொல்லப்போனால் எம் ட்ரிபிள் செவன் ஹவுசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பன்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து ரீசன்ட் டைமில் இருந்து இந்தியா வாங்குறதுக்காக நிறைய டீல் போட்டிருக்காங்க அதை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது டிஃபென்ஸ் சைடில் அமெரிக்காட்டிருந்து நமக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது மாடர்னைஸ்டான வெப்பன்ஸுக்கு நம்ம அவங்கள நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பட் ஆனால் அமெரிக்கா இருந்து இருக்க சப்போர்ட் அந்த டென் பர்சன்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டென் பர்சன்ட் ஏன் இவ்வளோ கம்மியாக இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து நமக்கு அதிகமான ஒரு அட்வான்டேஜஸ் கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அங்கேருந்து நம்ம வாங்கும்போது சீப்பர் ரேட்டுக்கு அதாவது தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சீப்பர் ரேட்டுக்கு மற்ற நாடுகள்லேருந்து வாங்குறதை விட அங்கே வந்து சீப்பாக இருக்குது அதை தாண்டி அந்த பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க எக்யூப்மெண்ட்டை டெலிவரி பண்ண உடனே பேமெண்ட் பண்ணணுன்ட்டு அவங்க வந்து எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கறதில்ல ஸோ அதுக்கான ஒரு டைமை கொடுக்குறாங்க அதை தாண்டி அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நைன்டீன் செவென்ட்டி சிக்ஸ்லையும் நயன்டீன் எயிட்டி எயிட்டிலேயும் யூஎஸ்கிட்ட இருந்து இந்தியா இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து பொருளாதார தடையை விதிச்சு விதிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரஷ்யா இது வரைக்கும் அந்த மாதிரி இந்தியா மேலே பண்ணதில்லை ஸோ இதுதான் வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது நம்ம மேக்ஸிமம் ரஷ்யா கிட்ட போகிறது அது வந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மாடர்னைஸ் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கினாலுமே இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளாண்ட்டுங்கிறது வந்து ரஷ்யாவோடைய டெக்னாலஜிக்கல் அவங்களோடைய ஒரு சப்போர்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெத்தடை வச்சு தான் நம்ம இங்கே இது பண்ணியிருக்கோம் அதை தாண்டி இப்போ நம்ம ககன்யான் வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது அதுக்கு போகக்கூடிய விண்வெளிக்கு போகக்கூடிய ஆஷ்ரன் ஆர்ட்ஸ் கூட ரஷ்யாவில் தான் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட்டாக ரஷ்யா இந்தியாவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க இது போக பார்த்தோன்னா டெக்னாலஜிக்கலாக ஒரு பெரிய கோஆப்ரேஷன் வந்து இந்தியாவுக்கும் யூஸுக்கும் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரஷ்யா வந்து இந்த டெக்னாலஜியில் பின்னாடி இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லேயே அதை தாண்டி இப்போ இந்தியாவையும் விவசாயம் கனெக்ட் பண்ணுற ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இந்த டெக்னாலஜிக்கல் இருக்குது நிறைய ஐடி கம்பெனிஸ் இங்கேருந்து நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறது தெரியும் அங்கேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறதும் தெரியும் அங்கே இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுமே தெரியும் ஸோ அந்த டெக்னாலஜிக்கலாக வந்து ஒரு பெரிய பாண்ட் வந்து அது ஒரு கிரௌண்ட் லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா ஐடி எவ்வளோ ஐடி கம்பெனிஸ் பார்த்துருப்போம் இல்லை எல்லாருமே கேட்டோம்னா யூஎஸ் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அது கிரவுண்ட் லெவல் வரைக்கும் வந்து டெக்னாலஜிக்கெலாம் வந்து யுஎஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து நம்ம இது அவங்கள ரஷ்யாவை சார்ந்திருக்கோம் அப்படின்னு ரீசண்டாக மட்டும் இல்லை ரொம்ப வருஷமாகவே வந்து நாசா கூட நிறைய விஷயங்களை வந்து இஸ்லோ பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டாக இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணுறது சோதனை முயற்சிகள் எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் நிறைய நடந்துருக்கு இந்த மார்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ரெண்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே வந்து சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களுமே இருக்குது ஸோ அந்த வகையில் டெக்னாலஜிக்கலாகவுமே வந்து இந்தியா வந்து யூஎஸ் வந்து சார்ந்து இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது தெரிஞ்சோ தெரியாமலே வந்து தொடர்ந்து நிகழ்ந்துருச்சு அதை வந்து திடீர்னு கட் பண்ணவும் முடியாது இப்போ திடீர்னு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஒர்க் ஆகாததுன்னா இந்தியா ஆடிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அது நம்ம பெரிய பாண்ட் வந்து அந்த இடத்துலையும் இருக்கு யுஎஸ்க்கு டெக்னாலஜிக்கல் டிஃபென்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்தியா ரஷ்யா கிட்டே டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம்னா எஜுகேஷன் எஜுகேஷன் இங்கே மெடிசன் வந்து இந்தியாவில் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் இருந்தாலும் ஆனால் இங்கேருந்து நிறைய பேர் வந்து அங்கே ரஷ்யாவில் போய் மெடிசன் இன்ஜினியரிங் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க அதில் வந்து இப்போது ரீசெண்ட் டேட்டா படி என்ன சொல்கிறாங்க மாஸ்கோ எம்பசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் மாணவர்கள் இந்தியாவிலேருந்து அங்கே போய் ஹையர் எஜுகேஷன் மெடிசன்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அதுக்குமே வந்து இந்தியா

சோ எனர்ஜிக்காக வந்து ரெண்டு சைடு நாடுகள்கிட்ட இருந்துமே நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் இந்த சைடு யூஎஸ்டிலருந்து வாங்குறோம் அந்த சைடு ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம மிடில் ஈஸ்ட்லருந்தான் நிறைய க்ரூட் ஆயில் இறக்கிறோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம இருந்தும் க்ரூட் ஆயில் நிறையா இயர்லி வந்து ஒன் ஃபிஃப்டி பில்லியன் பேரல்ஸ் வந்து இறக்கியிருக்கிறோம் அது போக வந்து எல்பிஜி சிலிண்டருக்கான இதுவுமே வந்து லிக்யூடிஃபைடு கேஸுமே வந்து வாங்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதே மாதிரி ரஷ்யா சைடுமே வந்து ரீசெண்ட் இயர்ஸில் அதிகமாக இருக்கும் ரஷ்யாவில் வந்து அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்பேர் பண்ணோம்னா இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக நம்ம ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில்

42.2 பில்லியன் டாலர்ஸ்க்கு க்ரூட் ஆயிலா வந்து அங்க இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இந்தியா அதை தாண்டி க்ரூட் ஆயில் இம்போர்ட்டுக்காக ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு லாங் டம் அக்ரிமென்ட்டும் சைன் ஆகியிருக்கு சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வந்து லாஸ்டா சொல்றேன்னு சொல்லினே இல்லையா அது என்ன அப்படின்னா நமக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு ரெண்டு நாடுகளோடய என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கறதா முதல்ல நீங்கள் என்ன இருக்கு ரஷ்யாவோட அப்படின்னா நம்ம பிரிக்ஸ் சமத்தை வந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்கலாம் ஏன்னா யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய ஒரு பவரை பில்ட் பண்ணுறதுல இந்த பிரிக்ஸ் மாநாடு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ அதில் இந்தியா அண்ட் ரஷ்யாவினுடைய உறவும் வந்து இன்னும் அதிகமாக இருக்க ஒவ்வொரு வருஷமும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக பிரிக்ஸும் வந்து பெரிய பில் பண்ணிருக்காங்க அதில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா சைனா வந்து நமக்கு பெரிய த்ரெட்டாக இருக்குது ரொம்ப வருஷங்களாம் ஸோ அதை வந்து கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு ரஷ்யா நமக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அமெரிக்கா கூட நீங்கள் சேர்ந்துங்க அப்படின்னா அதாவது நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைனாவை கவுண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியும் ஸோ அதுவுமே வந்து இந்தியா வந்து அமெரிக்காவோட ஒரு நல்ல உறவு பேக்கான முக்கியமான விஷயமா இது இருக்குது ஓகேவா ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த இந்தோ பசிஃபிக்கில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த பவர் எல்லாம் வந்து ஒரு டாமினன்ஸு கீழே கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷங்களாக இருக்கு அதுக்கு இந்தியா ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் ரெண்டு நாடுகளுமே வந்து யார் கண்ட்ரோலில் நம்ம இதை கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி இருக்கு ஸோ அதில் வந்து நமக்கு பவர் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அமெரிக்காவோட சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய பலனாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்தியா எதிர்பார்க்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதே போல் இன்டர்நேஷ்னல் லெவலில் டக்குன்னு நமக்கு இப்போ கூட யாராவது ஒருத்தங்களை பார்த்து வெள்ளைக்காரங்கன்னா யாரை கேட்டோம் அப்படின்னா அமெரிக்காக்காரங்க அப்படின் தான் தெரியும் ஆனால் வெள்ளைக்காரங்கனா அமெரிக்காக்காரங்க இல்லை ஸோ ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யு ஒரு இன்டர்நேஷ்னல் பவர் அப்படின்னா அது யுஎஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு இன்டர்நேஷ்னல் லிங்க் வச்சுருக்குறோம் நாங்கள் நாங்கள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இது இப்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மூணு நாடுகளுக்கும் இடையில் என்னென்ன பெனிஃபிட்ஸு யார் யார் எப்படி இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பேசியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ பேசும்போது இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்தோ பசிஃபிக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி நம்ம அடுத்த வீடியோ கண்டிப்பா பேசலாம் இந்த ஸ்ட்ராஜி இந்த ஸ்ட்ராடஜி கரெக்டா இல்ல இந்தோபசோபிக் ஸ்டாட்ஜி இல்லாம சுத்தி இருக்கிற அண்டை நாடுகளோட முக்கியமான விஷயமா அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோ நன்றி நன்றி த லெஜன் செரவனாஸ்டர் ஆக்ஷய் திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை